வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் புறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே பொன்மணியானதையா வெட்கத்தோடு பெண்மணியானதையா நீ காலத்துக்கேற்ற மாற்றங்கள் செஞ்சா துன்பங்கள் தீருமையா வளமோடு செல்வமும் சேருமையா கண்மணியான நெல்மணி எல்லாம் பொன்மணியானதையா வெட்கத்தோடு பெண்மணியானதையா கருத்தை கேட்டு கலந்து பேசி மாத்தி யோசி மாத்தி யோசி வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே நல்ல வரமா நலத்தை மாத்தும்ய்யா பொன்னோட நலமா மாறுமையா பயிருக்கு நாளும் பாசுர நீருல சிக்கல வேணுமையா சொட்டு நீர் பாசன சிறந்ததையா இயற்கா பிறந்தா நல்ல வரமா நலத்தை மாத்தும்ய்யா பொன்னோட நலமா மாறுமையா பயிருக்கெல்லாம் பாயும் சேரு பாலு தானே தாய்ப்பாலு தானே வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவரின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவரின் உறவா வந்தானே வேளாண் பெருமக்கள் மற்றும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வேளாண்மையில் இரண்டாம் பசுமை புரட்சியை ஏற்படுத்துவதன் மூலம் வேளாண் உற்பத்தியை இருமடங்காக்கி விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காக்கும் குறிக்கோளுடன் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இதற்கான கொள்கைகளையும் நவீன வழிமுறைகளையும் வகுத்து நிலையான வளர்ச்சியடைய தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மண்வள பாதுகாப்பு, குறைந்த நீரில் அதிக சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்கள், தரமான விதைகள், உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை திறம்பட உபயோகித்து உற்பத்தி செலவை குறைத்தல், தரமான இடுபொருட்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் கிராம அளவில் கொண்டு சேர்த்தல், இயந்திரங்களை பயன்படுத்தி வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை போக்குதல் போன்ற நடவடிக்கைகளை வேளாண் துறை எடுத்து வருகிறது. விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் மற்றும் வேளாண் சார்பு தொழில்களான ஆடுகள், மாடுகள், கோழிகள் வளர்த்தல்,
தேனீக்கள் வளர்த்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை விளக்கும் வகையில் விவசாயிகளை குழுக்களாக அமைத்து அவர்கள் முன்னேற பல வழிகளில் உதவி புரிதல் போன்றவற்றின் மூலம் உணவு உற்பத்தி பெருகவும் விவசாயிகள் வாழ்வு சிறக்கவும் வேளாண்மை துறை பல திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு விதையே ஆதாரம் என்பதை கருத்தில் கொண்டு தரமான நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்களின் விதைகள் மாநிலம் முழுவதும் உள்ள 40 அரசு விதை பண்ணைகள் மற்றும் விவசாயிகளின் நிலங்களில் உற்பத்தி செய்து 126 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்தம் செய்யப்பட்டு வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் சுமார் 29,000 மெட்ரிக் டன் பல்வேறு பயிர்களின் விதைகள் வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. தரமான விதைகளின் பயன்பாட்டால் 15-20% உற்பத்தி திறன் உயர்ந்து வருகிறது. மேலும் பயிர்களில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் உயர பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக நெற்பயிரில் உற்பத்தி அதிகரிக்கவும் பாசன நீரை திறம்பட உபயோகிக்கவும் திருந்திய நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு போன்ற முறைகள் பிரபலப்படுத்தப்படுகிறது. பல்வேறு தட்பவெட்ப மண்டலங்களுக்கேற்ற உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்தவும் குறைந்த உற்பத்தி திறனுள்ள பகுதிகளில் ஊட்டச்சத்து மற்றும் மண்வள பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் உழவர் ஆர்வலர் குழுக்கள் மற்றும் உழவு உற்பத்தியாளர் குழுக்கள் மூலம் உற்பத்தி உயர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதேபோல சிறுதானிய பயிர்கள் அதிக அளவில் மானாவாரியாக பயிரிடப்படுவதால் இப்பகுதிகளில் நீர் ஆதாரங்களை பெருக்கவும் இப்பகுதிக்கேற்ற நீர்த்தேவை குறைவாக உள்ள ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களை சாகுபடி செய்யவும் மானாவாரி பகுதிகளில் இயந்திர விதைப்பு மூலம் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இவை தவிர மக்காச்சோள பயிரில் படைப்புழு மேலாண்மை, இரவை பயிரில் நுண்ணீர் பாசன முறையை ஊக்குவித்து சாகுபடி பரப்பு அதிகரித்தல் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன. நடப்பு ஆண்டில் மட்டும் நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களின் சாகுபடி பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களின் கீழ் ₹36.82 கோடி செலவிடப்பட்டு சுமார் 2.6 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இதேபோல் உளுந்து, பச்சை பயிறு, துவரை போன்ற பயிர் வகை பயிர்களில் தரமான உயர் விளைச்சல் ரகங்கள் உற்பத்தி மற்றும் விநியோகம், உயிர் உரங்கள், நுண்ணூட்ட கலவை, 2% டிஏபி கரைசல் தெளித்தலை ஊக்குவித்தல், நடவு துவரை சாகுபடி, ஊடுபயிர், வரப்பு பயிர் சாகுபடி, மழை தூவான் உபயோகித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள விவசாயிகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றனர். பயிர் வகைகள் மேம்பாட்டிற்காக ₹44.90 கோடி நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டில் 5.40 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் மணிலா, எல், ஆமணக்கு, சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தி செய்திட திட்டமிடப்பட்டு விதைப்பு கருவி மூலம் வரிசை விதைப்பை ஊக்குவித்தல், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, மணிலாவிற்கு ஜிப்சம் இடுதல், எல் சாகுபடிக்கு மாங்கனீசு சல்ஃபேட்டு உபயோகித்தல், நிலக்கடலை அறுவடை இயந்திரம் உபயோகித்தலை ஊக்குவித்தல் போன்றவை பிரபலப்படுத்தப்படுகின்றன. சூரியகாந்தி ஆமணக்கு பயிர்களை ₹70 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடும் சிறப்பு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. தென்னை சாகுபடியில் செயல் விளக்கத்திட்டம் அமைத்தல், மறுநடவு, புத்தாக்க திட்டம், மானிய விலையில் தென்னங்கன்றுகள் வழங்குதல் போன்ற தென்னை சாகுபடி ஊக்குவிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நடப்பு ஆண்டில் இதுவரை தென்னை வளர்ச்சிக்கு ₹7.62 கோடி செலவிடப்பட்டு 3,137 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இவ்வாறு பயிருக்கேற்ற தொழில்நுட்பங்கள் வழங்கி உற்பத்தி உயர வழிவகுத்து வருவதோடு மானாவாரி பகுதிக்கேற்ற தொழில்நுட்பங்களையும் வேளாண் துறை செயல்படுத்தி வருகிறது. நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் என்ற திட்டம் ₹802.9 கோடி செலவில் 2016-17 முதல் கடந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் 25 மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பல துறைகளின் பல்வேறு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மானாவாரி விவசாயிகள் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் இத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு தமிழ்நாடு நிலைக்கத்தக்க மானாவாரி வளர்ச்சி இயக்கமாக ₹477.70 கோடி மதிப்பீட்டில் 25 லட்சம் ஏக்கர் மானாவாரி நிலங்களை 250 ஏக்கர் அளவிலான 1000 தொகுப்புகளாக உருவாக்கி 3 ஆண்டுகளில் மேம்படுத்த திட்டம் வகுத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர விவசாயத்துடன் ஆடு, மாடு, கோழி,
தேனீ வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற வழிவகை செய்யும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் 9500 ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் ₹59.53 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2017-18 முதல் கூட்டு பண்ணையம் எனும் திட்டத்தின் கீழ் 20 சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து உழவர் ஆர்வலர் குழுக்களாகவும் 5 உழவர் ஆர்வலர் குழுக்களை இணைத்து உழவர் உற்பத்தியாளர் குழுக்களாகவும் 10 உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை இணைத்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களாகவும் உருவாக்கப்படுகின்றன. இவர்கள் இடுபொருட்களை கூட்டாக வாங்குதல் மூலம் இடுபொருள் செலவினங்களை குறைத்தல், கூட்டாக சாகுபடி செய்தல், கூட்டாக சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் குழுவிற்கும் ₹5 லட்சம் நிதியுதவி வழங்கி வருகிறது. இதனை பயன்படுத்தி உழவர் உற்பத்தியாளர் குழுக்களின் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் எந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரை 8 லட்சம் சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து 40,000 உழவர் ஆர்வலர் குழுக்களும் 8,000 உழவர் உற்பத்தியாளர் குழுக்களும் 120 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 94 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. நடப்பாண்டில் மட்டும் 2 லட்சம் விவசாயிகள் பயனடையும் வகையில் ₹100 கோடி செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பிரதம மந்திரி விவசாயிகள் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் திறன்மிகு நீர்ப்பாசன முறை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக விளங்கி வருகிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு கூடுதல் மானியம் வழங்கி சிறு குறு விவசாயிகள் நுண்ணீர் பாசனம் அமைக்க 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் குழாய் மற்றும் கிணற்று பாசனம் பெறும் பகுதிகள் முழுவதையும் படிப்படியாக நுண்ணீர் பாசன முறையை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தும் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 79.59 லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து உள்ளனர். இதுவரை ₹2,696 கோடி காப்பீட்டு கட்டண மானியமாக மத்திய மாநில அரசுகளால் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 9,264 கோடி இழப்பீட்டுத் தொகையாக 53,09,636 விவசாயிகளுக்கு ஒப்பளிப்பு செய்து வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சிறப்பான திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிர் சாகுபடிக்கு தேவையான வேளாண் இடுபொருட்களை கொள்முதல் செய்வதற்கான உதவித்தொகையாக விவசாய குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ₹2,000 வீதம், ஆண்டிற்கு ₹6,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடி மாற்றம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவியாக 4 தவணைகளில் மொத்தம் 4,383.81 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடி மாற்றம் மூலமாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி விவசாயிகள் ஓய்வூதிய திட்டத்தில் பங்குதாரர் 60 வயதினை எட்டும்போது மாதம் ₹3,000 வீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இத்திட்டத்தில் இதுவரை 1.09 லட்சம் விவசாயிகள் சேர்ந்து உள்ளனர். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு விவசாய கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு மூலம் ₹1.6 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வேளாண் இடுபொருட்களான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வாங்கவும் மற்றும் உற்பத்திக்கு தேவையான நிதியுதவி பெறவும் முடியும். இத்திட்டத்தில் இதுவரை 29.35 லட்சம் விவசாய கடன் அட்டைகள் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விரிவாக்க சேவையினை விளைநிலங்களுக்கு எடுத்துச் சென்று சேர்க்க உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்னும் சிறப்பு திட்டத்தினையும் நடப்பாண்டு முதல் வேளாண் துறை செயல்படுத்தி வருகிறது. உழவன் செயலி என்னும் கைபேசி செயலி மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாயம் தொடர்பான 18 சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நலன் காக்க பல்வேறு திட்டங்களையும் தொழில்நுட்பங்களையும் கொள்கைகளையும் வகுத்து செயல்படுத்தி வருகிறது. எனவே விவசாயிகள் அரசின் நலத்திட்டங்களையும் துறை வழங்கும் தொழில்நுட்பங்களையும் பின்பற்றி அதிக பரப்பில் சாகுபடி செய்து உயர் விளைச்சல் பெற்று பயன்பெறுமாறு இந்த தேசிய உழவர் தின நாளன்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உழவர்களின் நன் வேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு. பூந்து செல்லும் அழகெண்டா மண்ணை காக்க பொருந்தாண்டா, பூந்து செல்லும்
எறும்பில்லாத மாவீர இவன போல யாரும் இல்ல கலப்பையும் ஏரும் இல்லாம நிலத்த உழுற செல்லப்புள்ள கலப்பையும் ஏரும் இல்லாம நிலத்த உழுற செல்லப்புள்ள நீர்வளம் மிக்க நன்சை நிலத்தில் நெல் கரும்பு வாழை போன்ற பயிர்களையும் புன்சை நிலத்தில் பயிறு சோளம் போன்ற பயிர்களையும் விளைவித்து வேளாண்மை தொழிலை தொன்றுதொட்டு நம் விவசாய பெருங்குடி மக்கள் செய்து வருகின்றனர். இவ்வாறு உலகை உயர்த்த அல்லும் பகலும் உழைத்திடும் நம் விவசாயிகளுக்கு தேசிய விவசாயிகள் தினமான இந்நாள் ஒரு திருநாள். மாடித்தோட்டம் உள்ளந்தோறும் இளமை நீரம் எல்லாம் தோறும் பசுமை உள்ளந்தோறும் இளமை நீரம் எல்லாம் தோறும் பசுமை மொட்டை மாடியில் செடி வளர்ப்போம் பசுங்குடில் அமைத்து பயிர் வளர்ப்போம் கத்தரி மிளகாய் தக்காளி கொத்தவரை வெங்காயம் வெண்டையும் வளர்த்திடுவோம் வெந்தையும் கீரையும் கொத்தமல்லி தண்டு கீரை புதினா பாலக்கீரை விதைச்சிடுவோம். ஏறும் விலைவாசிக்கு ஏற்ற எளிய தீர்வே இது நம் வீட்டு தேவைகளை நாளும் பூர்த்தி செய்கின்றது. மாடித்தோட்டம் மாடித்தோட்டம் விவசாய பெருமக்களுக்கு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும், 385 வட்டாரங்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் காய்கறிகள் பழங்கள் சாகுபடி அதிகரிக்க வேண்டும். இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த திட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த துறை மூலமாக அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய துணை தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் துணை தோட்டக்கலை இயக்குநர்கள் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பல்வேறு தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைவரும் இந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வண்ணம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் வகையில் சமீபத்தில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக உதவி தோட்டக்கலை அலுவலர் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திற்கும் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 10 முன்னோடி விவசாயிகளுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பார். அந்த எடுத்துரைத்த தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை அந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இதர விவசாயிகளுக்கு தெரிவிப்பார்கள். இதன் மூலமாக அரசின் பல்வேறு திட்டங்கள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளுக்கும் சென்று அடைவது இதன் மூலம் உறுதி செய்யப்படும். இந்த திட்ட பயணம் என்பது அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரிவிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் இதற்கென தனியே ஒரு போர்டு வைத்து அனைவருக்கும் தெரியும் விதத்தில் எந்த நாள் எந்த உதவி தோட்டக்கலை அலுவலர் வருவார் என்பது உட்பட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இவர்கள் சரியாக தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்வதை உறுதி செய்யும் விதமாகவும் அதே போல் அதற்கு மேற்கொண்டு ஏதேனும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கும் விதமாகவும் இதை சூப்பர்வைஸ் செய்வதற்காக மேற்பார்வையிடுவதற்காகவும் உழவர்களுடன் மேலும் அதிகப்படியான தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காகவும் தோட்டக்கலை அலுவலர்களும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்களும் இந்த பகுதிகளுக்கு இந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக சென்று தாங்களும் இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதை அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப சந்தேகங்கள் ஏதேனும் நோய் தட்டுப்பாடு பயிர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அதை குறித்த ஆலோசனைகள் மேலும் திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய வழிவகைகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரு சிறந்த பயனை பெறுமாறு நான் வேளாண் பெருமக்களை நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போல் தோட்டக்கலைத்துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய இன்ன பிற திட்டங்கள், குறிப்பாக சொட்டு நீர் பாசன திட்டம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசு 100% மானியம் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கி இந்த சொட்டு நீர் பாசனத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த சொட்டு நீர் பாசன குழாய்கள் அமைப்பதற்காக 1 ஹெக்டேருக்கு 3000 ரூபாய் ட்ரென்ச் கட்டிங், அந்த வாய்க்கால் எடுப்பதற்காக, அந்த பைப்பை இடுவதற்காக வாய்க்கால் வெட்ட வேண்டும். அந்த வாய்க்காலை வெட்டுவதற்காக 1 ஹெக்டேருக்கு 3000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பு காம்போனண்ட் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சென்ற 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு சொட்டு நீர் பாசனத்தில், நுண்ணீர் பாசனத்தில் இந்தியாவில் முதலிடத்தை வைத்து கொண்டிருக்கிறது. அதை மிக சிறமேற்கொண்டு செயல்படுத்தியுள்ள நமது தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில், இன்னும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறாத விவசாயிகள் அனைவரும் இதில் பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக இந்த 3000 ரூபாய் அவர்களுடைய சிரமத்தை மேலும் போக்குவதற்காக இது பயன்படும். மேலும் இதை வந்து மனித சக்தியை வைத்து செய்வதை விட இயந்திரங்களை வைத்து செய்தால் எளிது என்பதனால், வேளாண் பொறியியல் துறை மூலமாக ட்ரென்ச் கட்டிங் மெஷின் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கூட இந்த தொகையை அவர்களுக்கு செலுத்தினால் அவர்கள் நேரடியாக தங்களுடைய வயல் பகுதிக்கே வந்து இந்த ட்ரென்ச் கட்டிங் எடுத்து கொடுத்து சொட்டு நீர் பாசன குழாய்கள் அமைப்பதை எளிதாக்குவார்கள். இதையும் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய நிலத்தை, ஈவன் மழை இல்லாத தருணத்தில், நீர் குறைவாக இருக்கக்கூடிய தருணத்தில் கூட நீங்கள் அந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்யலாம். ஒரு காய்கறிகளோ பழங்களோ பயிரிடுவதற்கு மிக அதிக அளவிலான நீர் தேவை என்பது இருந்தாலும் கூட, அதை நுண்ணீர் பாசனம் மூலமாக செய்யும்போது நிறைய உங்களுக்கு வீணாவது, தண்ணீர் வீணாவது, லேபர் அதிகமாக தேவைப்படுவது, அதே போல் உரங்கள் அதிகமாக தேவைப்படுவது என்ற சிரமங்களின்றி நீங்கள் மிக எளிதாக இந்த வேளாண் பணியை, தோட்டக்கலை பயிர் வளர்க்கும் பணியை தொடர்ந்து செய்யலாம். இதை தயவுசெய்து அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தோட்டக்கலை துறை சார்பான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அனைத்து பகுதிகளிலும் எடுத்து செல்வதற்காக தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், அதாவது தேசிய தோட்டக்கலை இயக்கம் செயல்படுகிறது, தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் அனைத்தும் ஏதேனும் வேறு சில பகுதிகள் விடுபட்டிருந்தால் அந்த பகுதிகளையும் தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிப்பதற்காக ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் சரியாக இந்த திட்டங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்பதே இந்த திட்டங்களின் நோக்கம். இதன் மூலமாக அனைத்து விவசாயிகளும் தங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை, அது நிலப்போர்வையாகட்டும், ஷேட் நெட்டு மற்றும் பாலிஹவுஸ் போன்ற அதி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற முடியும், கூடுதல் வருவாய் பெற முடியும். அதற்காக இந்த திட்டங்களில் 40% முதல் 50% வரை மானியமாக வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தேவையான எந்த கூறாக இருந்தாலும் அதை இணையதளம் மூலமாகவே நீங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். அதே போல் தற்போது இந்த ஆண்டு 2021 2 சிறப்பு திட்டங்களை நாம் அரசு வந்து தற்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது ஏறத்தாழ 17,000 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 17,000 வருவாய் கிராமங்களில் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் தங்களுக்கு தேவையான குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறிகளை, பழங்களை உற்பத்தி செய்வதற்காக ஒரு கிராமத்தில் குறைந்தபட்சம் 5 ஹெக்டேராவது காய்கறிகள், 2 ஹெக்டேராவது பழங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து, இதற்கு இது என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் செய்வதற்காக இப்போது நம்மளுடைய அனைத்து திட்டங்களும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் எந்த கிராமத்தில், அதாவது சலைன் வாட்டர், சாயில் பிரச்சனை இது போன்ற காரணங்களால் பயிர் செய்ய முடியாத நிலை இருந்தால் கூட, அங்கு அதுக்கு தேவையான ரெமெடியல் ஆக்ஷன் எடுத்து அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை அறிந்து அதை சரி செய்து அங்கும் தோட்டக்கலை பயிர்களை வளர்ப்பதற்காக நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அதே போல் அங்கக வேளாண்மையை பொறுத்தவரை
ஒட்டு மொத்தமாக நம்முடைய நுகர்வோர்களாகட்டும் உற்பத்தியாளர்களாகட்டும் அனைவருமே இந்த அதிகபட்ச உரங்கள் மற்றும் அதிகபட்ச பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை சார்ந்த வேளாண்மையை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுவதுடன் உடல் ஆரோக்கியத்துடன் நிகழும், வருங்கால சந்ததியினர் மிக ஒரு நல்ல வாழும் சூழலை பெறுவார்கள் என்பதற்காக அங்கக வேளாண்மையை தற்போது பெருமளவு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் படிப்படியாக அங்கக வேளாண்மை செய்யும் மண்டலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் ஏறத்தாழ 100,000 ஏக்கர் அளவிற்கு இந்த அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும். அதற்காக எந்த ஒரு விவசாயி தான் இயற்கை சார்ந்த வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழை பெற வேண்டும். TNOCD தமிழ்நாடு அங்கக சான்று துறை மூலமாக தங்களுக்கு தேவையான அந்த சான்றை பெற வேண்டும். அந்த சான்று பெறுவதற்காக அவர்கள் அதற்குரிய கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த கட்டணத்தை தற்போது அரசே செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக. அதே போல் தற்போது அவர்கள் விண்ணப்பித்து அங்கக வேளாண்மை செய்வதற்காக விண்ணப்பித்தால் அதிலிருந்து அந்த நிலம் அங்ககத்தன்மையுடன் மாறுவதற்கு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆகும். ஆனாலும் கூட அந்த முதல் ஆண்டிலேயே சான்றிதழ் பெற்றவுடன் அவர்கள் அங்கக பயிர் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு இன்சென்டிவாக ஊக்கத்தொகையாக 3,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை ஒரு ஹெக்டேருக்கு நாம் வந்து ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பயிருக்கு தக்கவாறு அந்த தொகை சிறிது கூடுதலாக குறைவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் அங்கக வேளாண்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் நாம் இந்த தொகையை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் விவசாயிகள் பெருமளவு பங்கெடுத்து தங்களுடைய சான்றிதழ் பெறும் தொகையை மீளப்பெற்று கொள்ளவும் அதே போல் அங்கக வேளாண்மை செய்யும் பயிர்களுக்கான ஊக்கத்தொகை பெறவும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கான பயிர் செய்வதற்கான பயிர் சான்றிதழ் அடங்கல் காப்பி மட்டும் கொடுத்தால் போதும். அங்கங்கு இருக்கக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை அலுவலர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இணையதளத்தின் மூலமாகவே நீங்கள் கொடுத்து இந்த தொகையை உங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சிறந்த திட்டம். தற்போதைய தலைமுறை மட்டுமல்லாமல் வரக்கூடிய தலைமுறைக்கும் அவசியமான அனைத்து நுகர்வோர் நலன்களையும் கவனத்தில் கொண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம். இதில் அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கிராப் இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது பயிர் ஊக்கத்தொகை, பயிர் சாகுபடி ஊக்கத்தொகை திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் எங்கேனும் இதுவரை காய்கறிகள் பழங்கள் சாகுபடி செய்யாத பகுதியில் நீங்கள் காய்கறிகளை சாகுபடி செய்ய முன்வந்தால் அப்படி காய்கறிகளை சாகுபடி செய்துவிட்டு இது போல் சாகுபடி செய்திருக்கிறேன் என்ற அடங்கல் காப்பியுடன் நீங்கள் அனுப்பினால் போதும். அதற்காக ஒரு ஹெக்டேருக்கு 2,500 ரூபாய் ஊக்கத்தொகையாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த கிராப் இன்சென்டிவ் ஸ்கீம் என்பது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காய்கறிகளை பழங்களை கீரைகளை வளர்த்து உங்களுக்கான பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் நுகர்வோர்களுக்கு தேவையான பொருட்களை அங்கங்கே உற்பத்தி செய்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இதன் மூலம் பயன்பெறலாம். இந்த திட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான திட்டம். அனைத்து விவசாயிகளும் இதில் தொடர்ந்து பெறலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த கொரோனா காலத்தில் கூட எண்ணற்ற துறைகள் இருந்தாலும் விவசாயத்துறை தான் சற்றும் தாமதிக்காமல் தொடர்ந்து தங்களுடைய பணியை செவ்வனே செய்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உணவு வழங்கி கொண்டிருந்தீர்கள். இந்த துறைக்கு, இந்த தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதற்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். அத்தனை சிறப்பான கட்டுப்பாடான மிகவும் சிரமமான காலகட்டத்தில் கூட உங்களுடைய பணி தொய்வின்றி நடந்தது. அதற்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இந்த உழவர் தினம் அமையட்டும். அதற்காக இந்த திட்டங்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி மீண்டும் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார மேம்பாட்டுடன் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாடு ஒரு தோட்டக்கலையின் முன்னோடி மாநிலமாக உருவாக வேண்டும். இந்தியா உலகிற்கே வழிகாட்டும் கூடிய நிலையை அடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய தொடர் முயற்சி தொடர் பணி எப்போதும் இருக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும்
தோட்டக்கலைத்துறை சார்பாக உழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல் சாகுபடி திசையெங்கும் பசுமையடி, திருந்திய நெல் சாகுபடி திசையெங்கும் பசுமையடி, நாத்து மேட நடவு முறையில் வெள்ளாம பெருகுதடி, நாத்து மேட நடவு முறையில் வெள்ளாம பெருகுதடி, நெற்பயிரில் ஒருங்கிணைந்த மேலாண்மை வேணுமடி, நெற்பயிரில் ஒருங்கிணைந்த மேலாண்மை வேணுமடி, பூச்சிகளும் கிருமிகளும் பயிருக்கு எதிரியடி, பாதுகாக்க மருந்த தெளி திருந்திய நெல் சாகுபடி திசையெங்கும் பசுமையடி, நாத்து மேட நடவு முறையில் வெள்ளாம பெருகுதடி. அதிகரிப்போம் வீரிய ஒட்டு நெல் விதைய தேர்ந்தெடுத்து பயிரிடுவோம், சொட்டு நீர் பாசனத்தால் சிக்கனமா நீர் இறைப்போம், பயறு வகை பயிர்களை வச்சு முறையாக பலன் பெறுவோம், பருவப்பட்டம் தேடு ஏத்த பயிரை விதைச்சு பாரு, நீ பருவப்பட்டம் தேடு ஏத்த பயிரை விதைச்சு பாரு, ஓடியாடி உழைக்கும் போது உழவுக்கு நிகரேது, ஓடியாடி உழைக்கும் போது உழவுக்கு நிகரேது, திருந்திய நெல் சாகுபடி திசையெங்கும் பசுமையடி, நாத்து மேட நடவு முறையில் வெள்ளாம பெருகுதடி. நவீன கரும்பு சாகுபடி செஞ்சிடுவோம், ஊடு பயிர காய்கறியும் இஞ்சி மஞ்சள் விதைச்சிடுவோம், அசோலா உயிருரத்தால் மகசூல் வரும் பன்மடங்கா, பயிர்களின் விளைச்சலை பார்த்தா மனம் குளிரும் அழகழகா, ஆனை கட்டி போரடிக்கும் காலமெல்லாம் போச்சு, அட ஆனை கட்டி போரடிக்கும் காலமெல்லாம் போச்சு, அறிவியல் தொழில்நுட்பத்தால் இயந்திரம் மனுஷனாச்சு, திருந்திய நெல் சாகுபடி திசையெங்கும் பசுமையடி. தமிழக விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முன்னாள் மாண்புமிகு பாரத பிரதமர் திருவாளர் சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பொதிகை தொலைக்காட்சி அனுசரிக்கும் உழவர் தின விழா இன்று நடைபெறுகிறது. இதனை ஒட்டி விவசாய பெருமக்களும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நான் கருதுகிறேன். பொதிகை தொலைக்காட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாளர் சரண் சிங் அவர்கள் தனது பொது வாழ்க்கையை முழுவதும் விவசாய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்து விவசாயிகளின் பிரதிநிதியாகவும் பாதுகாவலராகவும் அவர்களின்
தன் நிகரற்ற தலைவராகவும் வாழ்ந்து வந்தார். எனவே திருவாளர் சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளை கிசான் திவாஸ் அதாவது உழவர் தினமாக நாடு முழுவதும் பரடா வருடம் கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். இந்திய வேளாண்மைத்துறையின் வளர்ச்சியை ஆராயும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக வருடத்திற்கு வளர்ச்சியானது 3.5 முதல் 5% வளர்ந்து வந்தது. வெகு சிறப்பாக செயல்பட்டு வந்தது. 2020 அதாவது இந்த வருடம் கொரோனா வைரஸ் தாக்குதலினால் உலகம் முழுவதும் பல சொல்ல முடியாத துயரங்கள் ஏற்பட்டன. கொரோனா வைரஸ் உலக நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து ஒரு வரலாறு காணாத நிகழ்ச்சியாக நடைபெற்றது. பொதுவாக எல்லா துறைகளின் வளர்ச்சி வெகுவாக குன்றியதும் மட்டுமில்லாமல் அதனால் அதிக அளவு பொருளாதார நஷ்டமும் ஏற்பட்டது. இத்தனை சோகமான நிகழ்வுகளுக்கு மத்தியில் கொரோனாவை எதிர்கொண்டு வெற்றி நடை போட்டது இந்திய வேளாண்மைத்துறை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்தியாவின் அனைத்து துறைகளின் வளர்ச்சி விகிதம் கணிசமாக குறைந்தது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அதே சூழ்நிலையில் விவசாயத்துறையின் வளர்ச்சி விகிதம் சீராக அதாவது 2019-20 3.4% காணப்பட்டது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். இதற்கு முக்கிய காரணம் நமது விவசாய பெருமக்களின் கடினமான உழைப்பாகும். மேலும் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ஊரடங்கை லாக்டவுன் என்று சொல்கிற ஊரடங்கை மேற்கொள்ள விவசாயிகளின் நலன் கருதி பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு காலத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் விவசாயத்திற்கு முடிந்தவரை எந்த ஒரு இடர்பாடுமின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக பல வகையான நடவடிக்கைகளை இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் வேளாண் அறிவியல் நிலையங்கள் அதாவது KBKS மூலமாக மேற்கொண்டது. குறிப்பாக பயிர் சாகுபடி குறிப்புகளை குறுந்தவர்களாக அதாவது SMS ஆக எம் கிசான் மூலமாக வழங்கியுள்ளது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். மேலும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் வானொலி நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் நாளிதழ்கள் மூலமாகவும் பண்ணை பார்வையிடல் ஃபார்ம் விசிட் என்று சொல்கிறோமே அதை பண்ணை பார்வையிடல் வாயிலாகவும் வேளாண் தொழில்நுட்பங்களை வேளாண் அறிவியல் நிலையங்களின் மூலமாக விஞ்ஞானிகள் வழங்கியுள்ளனர். பல இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு இடர்பாடுகளை சந்தித்த பொழுது எங்களுடைய KVK விஞ்ஞானிகள் உதவி செய்துள்ளனர். லபிளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் என்று சொல்கிற விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குதல் என்ற கொள்கையை இலக்காக வைத்து மத்திய அரசும் தமிழக அரசும் அதனை அடையும் வகையில் பல வகையான முயற்சிகளை எடுத்து வருகின்றன. விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கும் நோக்கத்தோடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் அதன் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பல புதிய பயிரகங்களை கடைப்பிடிப்பதில் விவசாயிகள் அதிகம் ஆர்வம் காட்டுவது ஒரு அறிவியல் சார்ந்த வேளாண்மைக்கு நல்ல எடுத்துக்காட்டாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த வருடம் வேளாண்மை பயிர்களில் 7 ரகங்களும் தோட்டக்கலை பயிர்களில் 6 ரகங்களும் என்று மொத்தமாக 13 உயர் விளைச்சல் ரகங்களை வெளியிட்டுள்ளது. இப்பயிர் ரகங்கள் விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய KVK மூலமாக முதல்நிலை செயல் விளக்கங்கள் வயல்வெளி ஆய்வுகள் பயிற்சிகள் ஆகியவை வருடந்தோறும் நடத்தப்படுகின்றன. அந்தந்த மாவட்ட விவசாயிகள் இந்த KVK திட்டங்களில் அதிகளவு பங்கேற்று பயன்பெறுமாறு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் காரணமாக பூமி வெப்பமடைதல் வெள்ளப்பெருக்கு வறட்சி போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்ற இந்த தருணத்தில் அவை விவசாயத்தை பெரிதும் பாதிக்கின்றன. அதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இந்திய வானிலைத்துறையும் இணைந்து வானிலை சார்ந்த பயிர் சாகுபடி அறிவுரைகளை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாளிதழ்கள் பத்திரிகைகள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் அலைபேசி மூலமாக விவசாய பெருமக்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்கின்றன. இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும்
வருவாய் இழப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாய பெருமக்கள் சேர்ந்து பயனடைமாறு இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உணவு தானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பணப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். கூட்டுப்பண்ணை திட்டமானது தமிழகத்தில் 2017-18 முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டுப்பண்ணைய திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு விவசாய ஆர்வலர் குழுக்கள், விவசாய உற்பத்தி குழுக்கள் மற்றும் இறுதி கட்டமாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கப்படுகின்றன. சந்தை சார்ந்த வேளாண்மை, ஒருங்கிணைந்த பரப்பில் ஒரே பயிரினை உற்பத்தி செய்வது, குழுவினரே தொழில் முனைவோரை செயல்படுவது, ஒருங்கிணைந்து வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது ஆகிய செயல்பாடுகள் இந்த கூட்டுப்பண்ணைய திட்டத்தின் மூலம் சாத்தியமாகும். விவசாயிகள் பண்ணை வருமானத்தை அதிகரிப்பதற்கு, பயிர் இழப்பினை ஈடு செய்வதற்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கடைபிடிக்குமாறு நாங்கள் எல்லா விவசாயிகளையும் குறிப்பாக மானாவாரி விவசாயிகளை அறிவுறுத்தி வருகிறோம். இப்பொழுதும் விவசாய பெருமக்கள் ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பையும் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தையும் பெறுவதற்கு தமிழக அரசு ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இக்காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு விரிவாக்க சேவைகளை இணையதளம் வழியாகவும் கைபேசி வழியாகவும் வழங்குவது அதிகரித்து கொண்டே வருகிறது. மேலும் குறிப்பிட்ட சில விரிவாக்க சேவைகள் வழங்குவதற்காக கைபேசி செயலிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் இக்கட்டத்தில் விவசாயிகள் விரிவாக்க சேவைகளை பெறுவதற்கு கண்டிப்பாக தொடுதிரை கைபேசி அதாவது ஸ்மார்ட் போன் இணையதளம் இணைப்பு இவைகளை வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். நான் இதுவரை கொடுத்த தகவல்களையும் அறிவுரைகளையும் மனதில் வைத்து கொண்டு அவற்றை கடைபிடிக்குமாறு விவசாய பெருமக்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் எனது கிசான் திவாஸ் அதாவது உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சியின் பங்கு பெற்றிருக்கும் பண்ணையாளர்களே, நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பாரத திருநாட்டின் 5வது பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த தினம் வருடந்தோறும் விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் தாங்கள் அனைவருக்கும் விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பெரும்பாலோர் விவசாயிகள். விவசாய பெருமக்களின் உற்ற தோழனாகவும் கூடுதல் வருவாயை அளிக்கும் தொழிலாகவும் திகழ்ந்து வருவது கால்நடை வளர்ப்பாகும். இதனை பொறுத்தவரை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பல்வேறு சேவைகளை நாம் வழங்கி வருகின்றோம். இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் மட்டுமல்லாமல் வெவ்வேறு இயக்குநரகங்களும் செயல்பட்டு வருகின்றன. உதாரணமாக விரிவாக்க கல்வி இயக்குநரகம், கால்நடை உற்பத்தி கல்வி மைய இயக்குநரகம், கால்நடை நலக்கல்வி மைய இயக்குநரகம் மற்றும் தொலைநிலை கல்வி இயக்குநரகம். இவைகள் யாவும் வெவ்வேறு பிரிவுகளில் இயங்கி வந்தாலும் பண்ணையாளர்களுக்கு சிறப்பான விரிவாக்க சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விரிவாக்க கல்வி இயக்குநரகத்தை பொறுத்தவரையும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் 27 விரிவாக்க மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 20 கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள், 3 பண்ணையாளர் பயிற்சி மையங்கள், 4 வேளாண் அறிவியல் பயிற்சி மையங்கள் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப தகவல் மையம் போன்றவை செயல்படுகின்றன. இவற்றின் சேவைகள் என்னவென்று பார்த்தோமேனால், வேளாண் பெருமக்களுக்கு பண்ணை மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, பொருளாதாரம், திட்ட அறிக்கை மற்றும் சந்தைப்படுத்துதல் தகவல்கள் அளிக்கப்படுகின்றன.
பண்ணையாளர் மற்றும் பங்கு பெறுவோரின் தேவைக்கேற்ப பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றின் திறனை அறிந்து கொள்ள மக்கள் தொடர்பு முகாம், வயல்வெளி சோதனை, முதல்நிலை செயல் விளக்கம், கண்காட்சி போன்றவை செயல்படுத்தப்படுகின்றன. பயிற்சிகள், விளக்கங்கள், ஊடகம் மற்றும் அச்சுப்பிரதி வாயிலாக உறுதி செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மை போன்றவை பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. பண்ணையாளர்களுக்கு தேவையான பல்வேறு பண்ணை செயல்பாடுகள் பற்றிய குறுந்தகடுகள் வெளியிடப்பட்டுள்ளன. வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலமாக பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் தகவல்கள் அளிக்கின்றார்கள். இப்பல்கலைக்கழகம் மாதம் ஒருமுறை கால்நடை கதிர் என்ற இதழை பிரசுரிக்கின்றது. இதில் கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு, தீவன பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகள் போன்ற பல்வேறு செய்திகள் இடம்பெறுகின்றன. பண்ணையாளர்கள் எளிதில் தகவல்கள் மற்றும் காணொலி காட்சிகளை தெரிந்து கொள்ள தானுவா சமூக ஊடகம் தொடங்கப்பட்டு வலைவழி யூடியூப் வாயிலாக வெளியிடப்படுகிறது. ஊரக பகுதிகளில் உள்ள பண்ணையாளர்கள் எளிதில் தகவல்களை தெரிந்து கொள்ள இப்பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி மைய இயக்குநரகத்தின் அனைத்து மையங்களில் தொடுதிரை கணினி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் மூலமாக பண்ணை பராமரிப்பு தகவல்கள், வங்கி திட்ட அறிக்கை, நோய் கண்டறியும் வசதி, மண் மற்றும் நீர் பரிசோதனை, தகவல் குறுந்தகடு, புத்தகங்கள், தீவன விதைகள் மற்றும் பல்வேறு இடுபொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள கால்நடைகள் மற்றும் பண்ணையாளர்களுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்படுகின்றன. நாபார்டு வங்கி, ஆத்மா நிறுவனம் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் இணைந்து பண்ணையாளர்களுக்கு பயிற்சி மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கு சென்று தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. நல்ல சேவைகள் மூலம் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு அதனை பாராட்டும் விதமாக சிறந்த செயல்பாட்டு நிறுவன விருது இந்திய வேளாண் பல்கலைக்கழகத்தால் நிக்ராவிற்கும் மற்றும் பண்டித தீனதயாள் உபாத்யாய மண்டல வேளாண் அறிவியல் வெகுமதியும் வழங்கப்பட்டன. அதேபோன்று குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நீர் மேலாண்மை அதனை செய்த விதத்தில் முதல் தேசிய நீர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டது. பண்ணையாளர்களுக்கு தேவையான பருப்பு விதைகளை வழங்குவதற்கு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பருப்பு விதை பதப்படுத்துதல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தை பொறுத்தவரை இங்கே 11 பண்ணைகள் செயல்படுகின்றன. இம்மையத்தில் 4 பண்ணைகளில் கோழி இனங்களும், 5 பண்ணைகளில் மாட்டினங்களும், 5 பண்ணைகளில் தீவன உற்பத்தியும், 3 பண்ணைகளில் ஆடுகளும் வளர்க்கப்பட்டு பண்ணையாளருக்கு தேவையான இடுபொருட்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றின் சேவைகள் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பிற்கு பண்ணையாளருக்கு தேவையான பல்வேறு பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. பண்ணையாளர்களின் தேவைக்கேற்ப பல்வேறு தலைப்புகளில் செயல் விளக்க பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. கால்நடைகள் மற்றும் கோழிகள் இடுபொருட்களாக வழங்கப்படுகின்றன. தொடர்ச்சியான ஆராய்ச்சியின் மூலம் தரம் உயர்த்தப்பட்ட 6 கலப்பின கோழி இனங்கள், 2 வான்கோழி இனங்கள், 2 கினிக்கோழி இனங்கள், 4 ஜப்பானிய காடை இனங்கள், 2 வெண்பன்றி இனங்கள் போன்றவை வெளியிடப்பட்டுள்ளன. கால்நடைகளில் ஏற்படும்
தாது உப்பு குறைபாட்டை போக்குவதற்கு தாது உப்பு கலவை, தாது உப்பு கட்டி, முழு தீவனக்கட்டி மற்றும் கிரான் ஊட்டச்சத்து போன்றவை ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிந்து உற்பத்தி செய்யப்பட்டு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தீவனப்புல், தீவன விதை, கலப்பு தீவனம், மண்புழு உரம், தொழு உரம் மற்றும் போன்ற இடுபொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் நடைபெறும் அரசு மற்றும் பிற கண்காட்சியில் கால்நடை மற்றும் கோழி இனங்கள் பங்கு பெறுகின்றன. அதேபோன்று பொங்கல் சமயத்திலும் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு பண்ணையாளர்கள் பயன்பெறுகின்றன. தமிழக அரசின் விலையில்லா கோழிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 6 பண்ணை வளாகங்களிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 45,000 நாட்டுக்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பயனாளருக்கு வழங்கப்படுகின்றன. மத்திய அரசு நிதி உதவியுடன் தமிழக அரசு மற்றும் இப்பல்கலைக்கழகம் எடுத்த சீரிய முயற்சியின் விளைவாக அழிந்து வரும் நாட்டு மாட்டினங்களான பர்கூர், காங்கேயம், புலிக்குளம் மற்றும் ஆலம்பாடி போன்றவர்களுக்கு தனியாக ஆராய்ச்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் திருச்சி கருப்பு செம்மறியாடு மற்றும் தென்காசி மாவட்டத்தில் வெள்ளாடுகளை காப்பதற்காக ஆராய்ச்சி நிலையங்கள் நிறுவ உள்ளன. 2018 பர்கூர் இன மாடுகளை சிறப்பாக பராமரித்தமைக்காக இந்திய அரசின் தேசிய காமதேன விருது மற்றும் ₹500,000 வெகுமதியும் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகம் எடுத்த சீரிய முயற்சியின் விளைவாக செவ்வாடு, கன்னியாடு, கொடியாடு, சேலம் கருப்பு ஆடு போன்ற இனங்கள் தேசிய மரபு வளம் முகமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆலம்பாடி மாட்டினம் மற்றும் கோம்பை மற்றும் ராஜபாளையம் நாயனங்களை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சிறுவிடை மற்றும் பெருவிடை கோழியினங்களுக்கென தனியாக ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு பண்ணையாளர்களுக்கு தேவையான கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 10 செம்மறியாட்டு இனங்கள், 4 வெள்ளாட்டு இனங்கள், 2 நாயினங்கள் இம்மையத்தின் கீழ் இயங்கும் பண்ணைகளில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க ஹைட்ரோஃபோனிக் தொழில்நுட்பம் மற்றும் அசோலா வளர்ப்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கண்காட்சிகள் நடத்தப்பட்டு அனைத்து வகையான கால்நடை, கோழியினங்கள், தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. மேலும் பண்ணையாளர்களுக்கான பயிலரங்கம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூலம் விளக்கப்படுகின்றது. அதேபோன்று கால்நடை நலக்கல்வி மையத்தின் பார்த்தோமையானால் 11 ஆய்வுக்கூடங்கள் இயங்கி வருகின்றன. இவை நோய் கண்டறிதல், நோய் தடுப்பு மேலாண்மை, தடுப்பூசி அட்டவணை, தீவனம், ஊநீர், இரத்தம் போன்றவற்றில் பரிசோதனைகள் போன்ற செய்யப்பட்டு அந்த சேவைகளை வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் கால்நடை மருத்துவ அறிவியலில் பயன்பாடு சார் பரிமாற்றத்தளம் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்கள் கால்நடைக்காக வெளியிடப்பட்டுள்ளன. உதாரணமாக கரிச்சிதவி நோய் புருசல்லோசிஸ் எதிர்பொருள் கண்டறியும் கலன், A1A2 கண்டறியும் கலன், கீட்டோச்செக் கண்டறியும் கலன், புண்களை ஆற்றும் நானோஹீல் களிம்பு, அதேபோன்று நானோ தோல் களிம்பு மற்றும் நானோ புரொஜெஸ்ட்ரான் போன்றவை இங்கே தயாரிக்கப்பட்டு பண்ணையாளர் உபயோகத்திற்காக கொடுக்கப்படுகின்றன. அதேபோன்று முக்கியமாக கரையமாடு வளர்ப்போருக்கு அவருடைய பண்ணைகளில் மடிநோய் வராமல் இருப்பதற்காக ஒரு கலன் உருவாக்கியிருக்கின்றோம். அது மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது.
அதன் மூலம் பால் கறந்த பின்னர் இந்த மருந்தினை தெளிப்பதன் மூலம் இந்நோய் வராமல் தடுக்க முடிகின்றது. அதேபோன்று மடிநோய் வந்திருந்தால் அதனை கண்டறியும் கலனும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல சேவைகளை கால்நடை நலக்கல்வி மைய இயக்குநர்கள் மூலம் வழங்கி வருகின்றோம். அதேபோன்று பண்ணையாளர்களுக்கு தேவையான தொலைநிலை கல்வி, சுய வேலைவாய்ப்பு மற்றும் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை தொலைநிலை கல்வி இயக்குநரகம் மூலம் வழங்கி வருகின்றோம். இங்கே பார்த்தோமேயானால் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் 14 செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் 18 கொடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாய பெருமக்கள், பண்ணையாளர்கள் இந்த வசதிகளை சரியான முறையில் பயன்படுத்தி தங்கள் வருவாயை மென்மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு மீண்டும் உங்களுக்கு இந்த விவசாய தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகமானது 2012 ஆண்டிலே முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்டு நாகப்பட்டினத்தை தலைமடமாக கொண்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த உறுப்பு கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைப்போடு செயல்பட்டு வந்தது. இது ஆரம்பித்து ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாகவே நாங்கள் பல கல்லூரிகளை நிறுவி ஒரு சிறப்பான ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து தமிழக மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் வகையிலே பல பாடத்திட்டங்களை புகுத்தி வருகிறோம். இதனுடைய உறுப்பு கல்லூரிகள் என்று பார்க்கும் பொழுது மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடி. இந்த கல்லூரி 1977 ஆண்டிலிருந்தே இயங்கி வருகிறது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மீன்வள பல்கலைக்கழகமானது உருவானது. அதற்கு பின் 2014 ஆண்டு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியிலே மேலும் ஒரு கல்லூரி. பின்னர் 2017 ஆண்டு வேதாரண்யம் தாலுக்காவில் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதிலேயும் ஒன்று நிறுவி மீன்வள இளங்கலை பட்டப்படிப்பு, அதாவது பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் 4-year டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதுபோக எங்கள் பல்கலைக்கழகத்திலே சில டைரக்டரேட்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர், அதாவது வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இதன் கீழ் 7 இடங்களிலே நிலையங்களை ஆரம்பித்து மக்களோடு தொடர்பு கொண்டு மீன் பண்ணையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அங்கு ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுபோக மீன் உற்பத்தியும் அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ தான் பண்ணையாளர்கள் வரும்பொழுது அந்த உற்பத்தியை பார்த்து பயிற்சி எடுத்து அவர்களுடைய இடங்களிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வசதியாக இது போன்ற நிலையங்கள் எல்லாம் நம் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வருகின்றன. மேலும் பண்ணையாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் உதவியாக நமது கல்லூரிகளிலும் சரி, அதுபோக நமது இயக்ககங்களிலும் சரி, தொழில் காப்பகங்கள், பயிற்சி நிலையங்கள் மற்றும் தொழில் காப்பகங்களும் இருக்கின்றன. இது வந்து நேரடியாக மக்களுக்கு ஒரு சேவை செய்யும் நோக்கத்தோடு பயிற்சி அளிப்பதற்காக அவர்கள் தொழில், அதாவது மீன் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டுமானாலும் அந்த நிலையங்களை அணுகினால் அவர்கள் பயிற்சி மற்றும் காப்பகங்களும் வச்சுருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து தொழில் முனைவோர் வந்து அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கு முன்னால் பூர்வாங்கமாக சில விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டுமானால் இந்த காப்பகங்களுக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து எங்களுடைய கட்டமைப்புகளை பயன்படுத்தி அவர்கள் தொழில், அவர்களுடைய பொருட்களை தயாரித்து அல்லது பண்ணைகளை அமைத்து விற்பனை செய்யலாம். இதை ஒரு பூர்வாங்கமாக ஒரு மாடல் ஃபார்ம் மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரிலிமினரி அல்லது பைலட் ஸ்கேலில், அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய இடத்துங்களை போய் பெரிய அளவில் அதை தொடங்கலாம். ஏன்னா நிறைய வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் போய் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது சரியாக அமைவதில்லை. ஆகவே இதை வந்து இந்த காப்பகங்கள் மூலமாக அவர்களுக்கு
இந்த தொழில் துவங்குவதற்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதனால அவங்க வந்து இந்த பூர்வாங்க வேலைகள் எல்லாத்தையுமே இங்கே முடிச்சிட்டாங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, இது கண்டிப்பாக வயபிளாக இருக்கும் அப்படின்னு பண்ணையாளர்களும் சரி தொழில் முனைவோரும் சரி முடிவு செய்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இடத்துல போய் தொழிலை துவங்கலாம். அது வரைக்கும் இந்த காப்பகங்கள் மூலமாக செய்வதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு சர்வீஸை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது போக பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள மாதவரத்தில் அலங்கார மீன் வளர்ப்பு அல்லது வண்ண மீன் வளர்ப்புக்கென்றே பிரத்யோகமாக ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இங்கேயும் அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷரீஸில் வண்ண மீனில் உற்பத்தி ஈடுபடுறவங்க அனைவரும் சிலர் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் வந்து எங்களுடைய கட்டமைப்புகளை பயன்படுத்தி அந்த வண்ண மீன் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. இதில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே வண்ண மீன் வந்து விற்பனை நிலையங்களையும் நாங்கள் இப்போ நிறுவியிருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக அந்த குளத்தூர் அந்த மாதவரம் அந்த ஏரியா அந்த ஒரு பகுதியில் உள்ள வண்ண மீன் பண்ணையாளர்களுக்கு ஒரு ஒரு நல்ல விதத்தில் வண்ண மீன்கள் உற்பத்தியில் தமிழ்நாகம் வந்து இன்னும் முன்னேறணுங்கிற அடிப்படையில் இதையும் செய்து வருகிறோம். இந்த விரிவாக்க கல்விங்கிறது எல்லா கல்லூரிகளிலும் சரி அதுபோக இயக்கங்களிலும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் டைரக்டரேட் ஆஃப் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் என்ற ஒரு அமைப்பின் கீழ் பல நிலையங்கள் இருக்கிறது. இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ராமநாதபுரம் கணபதிபுரம் கன்னியாகுமரி பறக்கை கன்னியாகுமரி பாரூர் கிருஷ்ணகிரி பவானிசாகர் ஈரோடு மற்றும் திருச்சி இந்த ஏழு இடங்களில் இந்த மையங்கள் வந்து நிறுவி அந்த பிராந்தியத்திலேயோ அந்த பகுதியில் இருக்கிற மீனவ மக்கள் பண்ணையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு எந்தெந்த வகையில் பயிற்சி கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மீன் உற்பத்தியை பெருக்குவதில் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டுங்கிற நோக்கத்தோடு பல திட்டங்களை பல தொழில்நுட்பங்களை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியது. குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா அந்த மீன் வளர்ப்புலேயும் சரி மீன் உணவு உற்பத்தியிலையும் சரி அலங்கார மீன் வளர்ப்புலேயும் சரி அந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயோஃப்ளாக் டெக்னாலஜின்னு ஒரு புது வகையான ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம பல்கலைக்கழகம் முன்னோடியாக செயல்பட்டு பல இடங்களில் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பண்ணையாளர்கள் வந்து இந்த பயோஃப்ளாக் டெக்னாலஜியில் வந்து அதை தொழில்நுட்பத்தை கற்றுக்க வேண்டும்னா நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்து செய்கிறாங்க. அதுபோக அந்த நன்னீர் இறால் வளர்ப்பு நீர்வாழ் உயிரி மீனால் மேலாண்மை ஆழ்கடல் மீன்பிடிப்பு கூண்டு முறை மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு நீர்வாழ் உயிரி நல மேலாண்மை இது போன்ற மதிப்பூட்டிய மீன் உற்பத்தி இது மாதிரி பல விஷயங்கள் பல தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்கிறனால மக்கள் வந்து நம்மளை தேடி வந்து அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் தொழில் துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இது போக மீன் தீவனத்திற்கென்றே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பண்ணையாளர்கள் வந்து அதிக விலை கொடுத்து மீன் தீவனங்களை பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து வாங்க வேண்டியிருக்குது. இதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது டைரக்டரேட் ஆஃப் வொக்கேஷனல் ட்ரைனிங் அண்ட் இன்குபேஷன் அண்ட் வொக்கேஷனல் ட்ரைனிங் அண்ட் அக்வாகல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, தொழில் காப்பகம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்த தீவனத்தை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலையை நிறுவி நாங்கள் வந்து அதுக்கு மீன் தீவனத்தை உருவாக்குகிறோம். அதுபோக மீன் பண்ணையாளர்கள் இந்த காப்பகத்திற்கு வந்து அவர்களாகவே ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்திவிட்டு இந்த மீன் தீவனத்தை உற்பத்தி செய்து அவர்களுடைய இடத்திற்கும் கொண்டு செல்லலாம். இது போன்ற ஒரு முன்னோடி திட்டங்களையும் இந்த பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. ஒரு பல்கலைக்கழகமும் சரி ஒரு கல்லூரியும் சரி வெறும் பாடத்திட்டத்தை மட்டுமே மாணவர்களுக்கு போட்டி கொண்டிருக்க முடியாது, ஒரு சமுதாய அக்கறை சமுதாய வளர்ச்சியிலையும் அவங்களை ஈடுபடுத்தணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாசி பயரே கொவரையுமே விதப்போம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவோம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவோம் கோடைக்கால ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் அடை கொத்து கொத்தா முத்து முத்தா விளைச்சலத்தான் பெறுவோம் கோடைக்கால ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் அடை கொத்து கொத்தா முத்து முத்தா விளைச்சலத்தான் பெறுவோம் ஊட்டம் உள்ள உரங்களை பயிருக்கு நாம அளிப்போம் மாட்டம் இன்றி வளர்ந்திட பூச்சி மருந்து தெளிப்போம் உளுந்து பாசி பயரே துவரையுமே விதைப்போம் பயிறு வகை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவோம் பயறு வகை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவோம் தந்தா நானே நானே தந்தா நானே நானே இல தந்தா நானே நானே தந்தா நானே நானே
பெருமக்கள் அனைவருக்கும் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் வளம் கிராமத்தின் வளத்தையும், கிராமத்தின் வளம் உழவர்களின் வளத்தையும், உழவர்களின் வளம் விளைச்சலின் வளத்தையும் சார்ந்தே அமைகிறது. எனவேதான் உழுதுண்டு வாழ்வோர் பின் தொழுதுண்டு செல்லும் உலகு என்பார்கள். உழவர் என்று சொன்னாலே தான் உழைத்து பிறரை பசியாற்றுபவர் என்றே சொல்ல வேண்டும். இத்தனை சிறப்புமிக்க உழவர் பெருமக்களுக்காக வேளாண்மை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வரும் திட்டங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். மழைநீர் சேகரிப்பு, துல்லிய மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மழைத்துளியையும் சேமித்தல், குறைந்த நீரில் கூடுதல் சாகுபடி, வேளாண்மைக்கு தேவையான வேளாண் பணியாட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் என்ற இலக்குகளை அடைய வேளாண்மை பொறியியல் துறை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. வேளாண்மை பொறியியல் துறையின் முக்கிய நோக்கங்களான வேளாண்மையை இயந்திரமயமாக்குதல், வேளாண்மையில் சூரிய சக்தி பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை, நீர்வளங்களை பாதுகாத்தல் மற்றும் நீர் மேலாண்மை ஆகியவை வேளாண்மை பொறியியல் துறையின் முக்கிய நோக்கங்களாகும். மாநிலத்தில் வேளாண்மை இயந்திரமயமாக்குதலில் ஒரு புரட்சியை உருவாக்குவதில் வேளாண்மை பொறியியல் துறை முன்னின்று முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது. இத்துறை நில மேம்பாடு மற்றும் சிறுபாசன பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள பல்வேறு இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அதிக விலையுள்ள வேளாண் இயந்திரங்களை வாங்க இயலாத விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நவீன மற்றும் புதிய வேளாண்மை இயந்திரங்களை வேளாண்மை பொறியியல் துறை வாங்கி வருகிறது. புதியதாக டிராக்டர்கள், மண் தள்ளும் இயந்திரங்கள், மண் அள்ளும் இயந்திரங்கள், மண்ணிலிருந்து கல் அகற்றும் இயந்திரம், ஒளிக்கலப்பை, ரோட்டவேட்டர் என்று சொல்லக்கூடிய சுழற்கலப்பை, லேசர் சமன் செய்யும் கருவி, நெல் அறுவடை இயந்திரம், நெல் உலர்த்தும் இயந்திரம், நிலக்கடலை தோண்டும் கருவி, வைக்கோல் கூட்டும் இயந்திரம், வைக்கோல் கட்டுக்கட்டும் இயந்திரம், கரும்பு அறுவடை இயந்திரம் போன்றவற்றை வாங்கி விவசாயிகளுக்கு வாடகைக்கு வழங்கி வருகிறது. தமிழகத்தில் வேளாண்மையில் இயந்திரங்களை பிரபலப்படுத்துவதன் மூலம் கூடுதலாக பண்ணை சக்தியை வழங்கிடவும், வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும், வேளாண் பணிகளை குறித்த காலத்தை முடித்திடவும், வேளாண் உற்பத்தியை பெருக்கிடவும் இத்துறையின் மூலம் வேளாண்மை இயந்திரமயமாக்கும் திட்டம் பெருமளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மத்திய அரசின் 60% பங்களிப்புடன் மத்திய அரசின் வேளாண்மை இயந்திரமயமாக்கும் துணை இயக்கத்திட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட ₹662 கோடி மானியம் வழங்கப்பட்டு 149872 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 2014-15 முதல் இதுவரை 1853 வட்டார அளவிலான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகை மையங்களும், 1447 கிராம அளவிலான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகை மையங்களும், 25 கரும்பு சாகுபடிக்கேற்ற வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகை மையங்களும் ₹309 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து திட்டங்கள் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. தனிப்பட்ட விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட பழங்குடியின சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு அந்த கருவிகளின் மொத்த விலையில் 50% அல்லது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச மானியத் தொகை, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படுகிறது. உதாரணமாக டிராக்டருக்கு அதிகபட்சமாக 500,000, நெல் அறுவடை இயந்திரத்திற்கு அதிகபட்சமாக 1,100,000, நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரத்திற்கு அதிகபட்சமாக ₹500,000 மற்றும் வைக்கோல் கட்டும் இயந்திரங்களுக்கு அதிகபட்சமாக ₹900,000 மானியமாக வழங்கப்படுகிறது. தனிப்பட்ட விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்து உரிய வழிமுறைகளின்படி மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு மானியம் பெறும்பொழுது பின்னேற்பு மானியமாக வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது விவசாயிகள் கருவிகளுக்கு உண்டான மொத்த தொகையினையும் செலுத்தி கருவிகளை வாங்கிய பின்னர் அதனை வேளாண்மை பொறியியல் துறையின் பொறியாளர்கள் சரிபார்த்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு மானியம் பின்னேற்பு மானியமாக அந்தந்த விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படுகிறது. இது தவிர அறுவடைக்கு பின் செய் நேர்த்தி தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை இயந்திரங்களும் தனிப்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாயிகளுக்கு
அதிகபட்சமாக 60% மானியத்தில் வழங்கப்படுகிறது. விவசாயத்தில் சூரிய சக்தியின் பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி பம்பு செட்டுகள், சூரிய கூடார உலர்த்திகள் மற்றும் சூரிய மின்வெளி அமைப்புகள் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் அமைத்து கொடுக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மானியத்தில் வழங்கும் திட்டம் 2013-14 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2013-14 முதல் இதுவரை 5,507 சூரிய சக்தி பம்பு செட்டுகள் விவசாயிகளுக்கு ₹196 கோடி மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் 5,507 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தொடர்ந்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண் விளைபொருட்களை அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை தவிர்த்து சிறந்த முறையில் உலர வைத்து விளைபொருட்களின் தரத்தினை உயர்த்தி விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டும் வகையில் விவசாயிகளுக்கு சூரிய கூடார வளர்த்திகள் அரசு மானியத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அதிகபட்சமாக 3.5 லட்சம் அல்லது 60% மானியம், இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 400 சதுர அடி முதல் 1,000 சதுர அடி வரையிலான பாலிகார்பனேட் சூரிய கூடார வளர்த்திகள் விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சூரிய கூடார வளர்த்திகளில் தானியங்கள், பழங்கள், மூலிகைகள், கிராம்பு, முருங்கை, மிளகாய், கொப்பரை தேங்காய் போன்ற விளைபொருட்களை உலர வைக்கலாம். விவசாயிகளுக்கு 2014-15 முதல் இதுவரை 401 சூரிய கூடார வளர்த்திகள் ₹8.78 கோடி மானியத்தில் அமைக்கப்பட்டு விவசாயிகளால் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு 2020-21 விவசாயிகளின் விளை நிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க தமிழக அரசின் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளியினை மானிய விலையில் விவசாயிகளுக்கு நிறுவும் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சூரிய மின்வெளியானது விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய ஆடு, மாடு, மான், காட்டுப்பன்றி, காட்டெருமை போன்ற விலங்குகளிடமிருந்து விவசாயிகளின் விளை நிலங்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட ஒரு சிறந்த திட்டமாகும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் யானைகளிடமிருந்து விவசாயிகளின் விளை நிலங்களை காப்பாற்றிட நவீன முறையான தொங்கும் மின்வெளி ஹேங்கிங் ஃபென்ஸ் வயர் டைப் அமைப்பினை நிறுவிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 5 வரிசை, 7 வரிசை மற்றும் 10 வரிசை வேலிக்கம்பிகளை கொண்ட சூரிய மின்வெளி அமைப்பு மற்றும் தொங்கும் மின்வெளி அமைப்புகளுக்கு வேளாண்மை பொறியியல் துறையால் விலை நிர்ணயம் மற்றும் நிறுவனங்கள் அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு விவசாயி அதிகபட்சமாக 565 மீட்டர் நீளம், 2 ஹெக்டேர் பரப்பு வரை மானிய உதவிக்கு தகுதியுடையவர் ஆவார். தனிப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 131,000 ரூபாய் அல்லது 50% வரை மானியம் வழங்கப்படுகிறது. நடப்பு ஆண்டில் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை தவிர பண்ணைக்குட்டை அமைக்கும் திட்டமும் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விழுகின்ற மழைநீரினை தேக்கி வைத்து பாசன நீர் பற்றாக்குறையின் போது பயிரின் முக்கிய வளர்ச்சி காலத்தில் பயிர்களுக்கு உயிர் பாசனம் வழங்கிட பண்ணைக்குட்டைகள் 100% மானியத்தில் அமைக்கப்படுகிறது. நபார்டு வங்கி நிதியுடன் விவசாயிகளுக்கு 2018-19 முதல் இதுவரை மொத்தம் 10,560 பண்ணைக்குட்டைகள் ₹99 கோடி மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் விவசாயிகளிடம் சென்றடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டங்களில் திட்டங்கள் பற்றிய துண்டு பிரசங்களை விநியோகித்தல் மற்றும் செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தல் போன்ற பணிகளையும் வேளாண்மை பொறியியல் துறை செய்து வருகிறது. மேலும் பேரிடர் மற்றும் புயல் காலங்களில் விவசாயிகளுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் செய்து வருகிறது. புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதில் சிறந்த அனுபவம், வேளாண்மை வளர்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் தனித்திறமையும் கொண்டுள்ள வேளாண்மை பொறியியல் துறை தமிழ்நாட்டில் உணவு உற்பத்திக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னின்று முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது. இந்த விவசாயிகள் தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகின் தலையாய தொழிலாம் விவசாயம், நித்தம் சிறப்பெய்துவதை நாம் கண்கூடாகக் காண்கிறோம். காடுமேடு திருத்தி அவற்றை கழனியாக்கி பயிரிட்டு விளைச்சலை குவிக்கின்ற விவசாயப் பெருமக்கள் தங்களின் வாழ்வை இன்னல் என்று கருதாமல் இன்பம் என்று எண்ணி பஞ்சமும் பசியுமில்லா நாட்டைச் சமைப்பதே தங்களது லட்சியமெனக் கருதி வாழையடி வாழையாக வாழ்ந்து வருகின்றனர். வேளாண்மை தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நாடெங்கிலும் அணைகள் பல உருவாக்கிட
பாசன வசதிகள் மேம்பாடடைய முனைப்புடன் பணிகள் பல மேற்கொள்ளப்பட்டன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய ஆலோசனையின் பேரிலும், மாண்புமிகு வேளாண்மைத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரவனுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், மதிப்புக்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மைச் செயலர் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலும், வேளாண்மை பொறியியல் துறையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுடைய வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடும் பொருட்டு பல்வேறு விதமான மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இயற்கை வளங்களான மண் மற்றும் நீர்வளங்களை பாதுகாப்பான முறையில் திறம்பட நிர்வகிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். மண் வளத்தை பாதுகாத்திடவும் மண் அரிமானத்தை தடுத்திடவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் மூலம் நிலத்தடி நீரை செறிவூட்டிடவும் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் நதிப்பள்ளத்தாக்கு திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டுத் திட்டம், வளம் குன்றிய நிலங்களை சீரமைக்கும் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நதிப்பள்ளத்தாக்கு திட்டமானது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த 2013-14 ஆண்டு முதல் மேட்டூர் மற்றும் தென்பெண்ணையாறு நீர் பிடிப்பு பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகளான கல் சுவர் அமைத்தல், கம்பிவலை தடுப்பணைகள், வண்டல் மண் சேகரிப்பு கட்டுமானங்கள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நதிப்பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் இதுவரை 65.72 கோடி மதிப்பீட்டில் 51,226 ஹெக்டர் நில மேம்பாட்டு பணிகளும், 5,929 மழைநீர் கட்டமைப்பு பணிகளும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பு 2020-21 நிதியாண்டில் ₹4.45 கோடி மதிப்பீட்டில் 28 ஹெக்டர் பரப்பளவில் நில மேம்பாட்டு பணிகளும், 108 எண்கள் கட்டமைப்பு பணிகளும் கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த திட்டமான சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டமானது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதன் வனப்பகுதிகளின் அருகே அமைந்துள்ள கிராமங்களின் தேவைகளினுடைய அடிப்படையில் முழுமையான ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி அணுகுமுறையில் விவசாய உற்பத்தியினை பெருக்கிடும் நோக்கத்துடனும் விவசாயிகளுடைய நிலையான வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் கல் சுவர் அமைத்தல், கம்பிவலை தடுப்பணைகள் ஓடை சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கல் சுவர் அமைப்பதன் மூலம் மண் அரிமானம் தவிர்க்கப்படுவதுடன் விளைநிலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. கம்பிவலை தடுப்பணைகள் மழை நீரினை வெளியேற்றி அதனுடன் அடித்து வரப்படுகின்ற மண் மற்றும் சிறு குறு கற்களை தன்னகத்தே தக்க வைத்துக் கொள்கின்றது. தடுப்பணைகள் வண்டல் சேகரிப்பு, நீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரினை செறிவூட்ட மேம்படுத்த உதவுகிறது. ஓடை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் பருவமழை காலங்களில் கிடைக்கின்ற அதிகப்படியான மழை நீரை பாதுகாப்பாக வெளியேற்றிடவும் அருகிலுள்ள விளைநிலங்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி காத்திடவும் உதவுகின்றது. இவ்வாறாக சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 43.36 கோடி செலவில் 27,731 மீட்டர் நீளமுள்ள நில மேம்பாட்டு பணிகளும், 6,009 எண்கள் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர்,
ஈரோடு, தேனி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதி மற்றும் அதன் வனப்பகுதிகளின் அருகே உள்ள கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டமானது நடப்பு நிதியாண்டில் 10.29 கோடி மதிப்பீட்டில் 32 எண்கள் கட்டமைப்புகள், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சிறப்பு திட்டமான வளம் குன்றிய நிலங்களை சீரமைக்கும் திட்டம் கடலோர மாவட்டங்களில் ஆற்று நீர் வடிகால்களின் வழியாக கடல் நீர் உட்புகுவதாலும் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படுவதாலும் மண்ணினுடைய வளம் பாதிக்கப்பட்டு களர் மற்றும் உவர்நிலங்கள் உருவாகின்றன. இதனை சீர்திருத்தம் செய்ய வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் பொறியியல் சார்ந்த கட்டுமானங்கள், வாய்க்கால் கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் வடிகால் வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளும், வளம் குன்றிய நிலங்களை ஆழப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கு தேவையான இடுபொருட்களை வழங்குவதன் மூலமாகவும் சுமார் 1528 ஹெக்டர் நிலப்பரப்பானது மொத்தம் ₹9.2 கோடி செலவில் கடலூர், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட வளம் குன்றிய நிலங்கள் மீண்டும் விவசாயத்திற்கு ஏற்ற விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளது. நடப்பு 2021 நிதியாண்டில் 1443 ஹெக்டர் நிலப்பரப்பில் 7.93 கோடி நிதி ஒதுக்கீட்டில் உவர்நில சீர்திருத்த பணிகள் கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இதை போலவே தமிழகத்தில் வளம் குன்றிய நிலங்களை கண்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு நில சீர்திருத்த பணிகளை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட தமிழக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அடுத்து, உலக வங்கிய உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு நீர்வள நவீனமயமாக்கல் திட்டம் பாசன பகுதிகளில் நீர் உற்பத்தியினை அதிகரிக்கும் பொருட்டு உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு நீர்வள நவீனமயமாக்கும் திட்டம் கடந்த 2017-18 ஆண்டு முதல் பல துறைகளினுடைய ஒருங்கிணைப்புடன் பருவகால மாற்றத்தை ஈடு செய்யவும் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் முதன்மை நோக்கத்துடன் விவசாய நிலங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு 66 உப வடிநிலப் பகுதிகளில் 2162 பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கு ₹15.53 கோடி நிதி ஒதுக்கீடு வேளாண்மை பொறியியல் துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017-18 முதல் இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 30 உப வடிநிலப் பகுதிகளில் 888 பண்ணைக்குட்ட பணிகள் ₹5.64 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 9 உப வடிநிலப் பகுதிகளில் 136 பண்ணைக்குட்டைகள் ₹1.02 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்து, மிக முக்கிய திட்டமான பாசன பகுதி மேன்மை திட்டம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டம் கால்வாய் மற்றும் கண்மாய் பாசன பகுதி வாய்க்கால்களில் நீர் வீணாவதை குறைப்பதற்கும் தலைமடை முதல் கடைமடை வரையுள்ள விவசாயிகளுக்கு நியாயமான முறையில் நீரை பங்கிட்டு கொள்ள முறைநீர் பாசனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டில் 1980-81 ஆண்டு முதல் கடந்த 2015-16 ஆண்டு வரை பாசனப்பகுதி மேன்மை திட்டம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது பிரதம மந்திரியின் வேளாண்மை பாசன திட்டத்தின் கீழ்
ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் என்ற உப திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பண்ணை மேம்பாட்டு பணிகளான வயல் வாய்க்கால்களில் கட்டுமானங்களை அமைத்தல், சுழற்சி முறை பாசன பணிகள், நில வடிகால் வசதிகளை அமைத்தல், நுண்ணீர் பாசனங்களை மேற்கொள்ள கட்டுமானங்களை அமைத்தல், பாசன கால்வாய்களில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்தல் மற்றும் விவசாயிகளுடைய பங்கேற்பினை உறுதி செய்வதற்காக ஒருமுறை செயல்பாட்டு மானியம் வழங்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 80-81 ஆண்டு முதல் இதுவரை 37 பாசன பகுதிகளில் 12.38 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பாசனப்பகுதி மற்றும் நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பண்ணை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்பொழுது 4 ஆண்டுகள் திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக 27 பாசன பகுதிகளில் 587.33 கோடி நிதி செலவில் 83,125 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பாசன மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள மத்திய அரசுக்கு பிரேரணை அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றவுடன் இத்திட்டமானது தமிழகத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அடுத்து, பிரதம மந்திரியின் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நிலத்தடி நீர் பாசன திட்டம். நிலத்தடி நீர் பாதுகாப்பாக உள்ள குறு வட்டங்களில் உள்ள சிறு குறு விவசாய குழுக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பாசனத்தை அளிக்கும் நோக்கத்தினை முதன்மையாக கொண்டு சமுதாய அடிப்படையில் நிலத்தடி நீர் பாசன திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டமானது அரியலூர், கிருஷ்ணகிரி, சேலம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 14 மாவட்டங்களில் உள்ள 47 நிலத்தடி நீர் பாதுகாப்பான குறுவட்டங்களில் 166 ஆழ்துளை கிணறுகள் அமைத்து சூரியசக்தி அல்லது மின்சக்தியால் இயங்கும் மோட்டார்கள் மூலம் பாசன குழாய்கள் இணைக்கப்பட்டு சுமார் ₹10.919 கோடி செலவில் 118 சிறு குறு விவசாயிகள் பயன்படும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்றே தனிப்பட்ட சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் இத்திட்டமானது திட்ட கருத்துரு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட தமிழக அரசு சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தினை பாதுகாத்திடவும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திடவும் மண் மற்றும் நீர் வளத்தினை பாதுகாத்திட உறுதி செய்திட பருவமழை காலங்களில் கிடைக்கின்ற நீரினை முறையான அளவில் சேகரித்து நீர் மேலாண்மை செய்திட தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் இவ்வாறான பல்வேறு திட்டப்பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த தருணத்தில் உலகத்திலேயே உயர்ந்த தொழிலான விவசாய தொழிலை மேற்கொண்டு வருகின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்னும் மகாகவி பாரதியின் வாக்கிற்கிணங்க மானுடத்தின் பசிபோக்கு மகத்தான உழைப்பை நல்கிடும் நம் விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வு சிறந்தோங்க தேசிய விவசாயிகள் தினமான இப்பொன்னாளில் நெஞ்சம் நிறைந்து நாமும் வாழ்த்துவோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நமது பொதிகையில்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 மணிக்கும், செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணிக்கும் பொன் விளையும் பூமி. வேளாண்மையாளர்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், புதிய பயிர் வகைகள், அரசின் திட்டங்கள், மானியங்கள் பற்றிய விவரங்கள், பருவங்கள் பற்றிய முன்னறிவிப்பு, அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், இவை மட்டுமின்றி கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள், மீன்வளம் பற்றிய ஆலோசனைகள், மதிப்பூட்டப்பட்ட பொருட்களின் வகைகளின் செயல்முறை விளக்கங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறைகளில் எண்ணற்ற தகவல் தொகுப்புகளோடு திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 மணிக்கும், செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணிக்கும் நமது பொதிகையில் பொன் விளையும் பூமி. வாருங்கள், மகிழ்வோம்.